ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சூப்பர் ஹோம் மேக்கர். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, எங்க வீட்டு தோட்டத்துல உள்ள அறுவடையை பத்தி, எல்லா வித காய்களையும் அறுவடை பறிச்சு பார்க்க போறோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது தக்காளி பார்க்க போறோங்க. தக்காளி பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம், இப்போ இந்த செடியில எல்லாம் பார்த்தீங்கன்னா பூ நிறைய விட்டுருக்கு பாருங்க. இந்த செடியில மட்டும் நிறைய பூ விட்டுருக்குது. அகெயின் மறுபடியும் வரும். இது கொஞ்சம் காஞ்சிருக்குது, இன்னும் பிரச்சனை இல்லை. இதுலேயும் நிறைய காயெல்லாம் இருக்குது. இங்கே பாருங்க, தக்காளி எடுக்கிறேன். கொஞ்சம் செம்பளமாக இருக்கிறத கூட நாளைக்கு எடுத்துக்கலாம். ஏன்னா நான் டெய்லி வந்து எங்கள் செட்டில் அரை கிலோ தக்காளி நினச்சா மினிமம் எடுக்கணும். இதெல்லாம் நிறைய தக்காளி காய் விட்டுருக்கு. தக்காளி காயிலையும் நிறைய வந்து டிஷ்ஷஸ் எல்லாம் செய்கிறாங்க, அதுவும் ரொம்ப நல்லது தான். அதுவும் பாருங்க, இது வந்து அணில் வந்து கடிச்சு வச்சிருந்தது. நல்ல ரெட்டிஷா இருக்கு பாருங்க, நல்ல கலரா இருக்கு, அழகா இருக்கு, பாக்குறதுக்கே நல்லா அழகா இருக்கு. ஃபுல்லா அணில் வந்து கடிச்சு வச்சிருந்ததுனால அதுதான் இருக்கு. நல்ல நல்ல கலரா இருக்கு தக்காளி பாக்குறதுக்கே. இன்றைக்கி எங்கள் வீட்டு தோட்டத்தில் விளைஞ்ச தக்காளிங்க. அடுத்து காய்கறியை பார்க்கலாம். இங்கே பாருங்கள், எங்கள் வீட்டு தோட்டத்தில் விளைஞ்ச நாட்டு கத்திரிக்காய், இது பச்சை கத்திரிக்காய். இது வந்து ஆல்ரெடி 2 கிலோ கத்திரிக்காய் கிட்ட நாங்கள் அறுத்துட்டோம். அதனால் இது பார்த்திங்கன்னா இது ஃபைனல் ஸ்டேஜ். இது அதனால் 1-2 தான் வருது. ஆனால் இன்னும் நிறையாலாம் பூ விட்டுது பாருங்கள். பூ விட்டால் மறுபடியும் வரும். அது நான் ஏற்கனவே ஒரு வீடியோ கத்திரிக்காய் பற்றி நான் போட்டிருப்பேன். இது இன்றைக்கி வந்து பிஞ்சு கத்திரிக்காயாக எடுக்கலான் இருக்கேன். நான் கத்திரிக்காய் வந்து விதைக்கு நான் விட்டுருக்கேன். விதை ரெடி பண்ணுறதுல அந்த கத்திரிக்காய் நான் விட்டுருக்கேன். அதுக்கு பாருங்கள், இப்போ தான் குட்டி குட்டியாக எல்லாம் வந்துட்டுருக்கு. இங்கே பாருங்கள், நல்லா பெரிய கத்திரிக்காயாக இருக்குது. இது மற்றது எல்லாம் நிறைய பிஞ்சு தான் விட்டுருக்கு. இங்கே பாருங்கள், இங்கே பூச்சாக இருக்குது, இன்னும் பிரச்சனை கிடையாது. மற்றது நிறைய பிஞ்சு விட்டுருக்கு. இங்கே பாருங்கள், சின்ன செடியாக இருந்தாலும் கத்திரிக்காய் இருக்கு பாருங்கள். இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது. அப்புறம் மெயினாக இந்த செடியை பற்றி நான் சொல்லணும். இது ஃபுல்லாக பூச்சி அடிச்சிருச்சுங்க. இது இந்த செடி வந்து ஃபுல்லாக பூச்சி அடிச்சிருச்சு. நான் ஃபுல்லாக அந்த இலையிலேருந்து ஸ்டெம்லேருந்து எல்லாமே கட் பண்ணி விட்டுட்டேன். இது எங்கே வளராது அப்படி இப்படின்னு நினச்சிட்டு நான் என்னோடய தேவையான உரங்கள் எல்லாம் ஊட்டச்சத்து எல்லாமே நான் கொடுத்தேன். நான் மறுபடியும் பார்த்திங்கன்னா அதில் நல்லா இலையெல்லாம் வச்சு நிறைய பூ வச்சுருக்குது. இது கண்டிப்பாக, இது வந்து கண்டிப்பாக இது வந்துடும். இது ஆனால் மறுபடியும் பூச்சி வைக்கிது. வேப்பண்ண கரைசல் வந்து ஃபுல்லாகவே ஸ்ப்ரே பண்ணியிருக்கேன் பாருங்க. பிஞ்செல்லாம் இப்போ மறுபடியும் விட்டுருக்கு பாருங்க. அடுத்து வெண்டைக்காய் பார்க்க போகிறோம். வெண்டைக்காய் பார்த்தீங்கன்னா சின்ன செடியிலே ஒரு 6 வெண்டைக்காய் நான் ஏற்கனவே கட் பண்ணிட்டேன். இப்போ அடுத்து நான் மறுபடியும் கட் பண்ணுற 2 வெண்டைக்காய் வந்திருக்கு. வெண்டைக்காயை சுற்றி பார்த்தீங்கன்னா இந்த வெண்டைக்காய் செடியை சுற்றி வந்து பருப்பு கீரை போட்டிருக்கேன். நான் பருப்பு கீரை வந்து நிறைய இடத்துல நான் போட்டிருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த சமயத்தில் ரொம்ப ஹெல்த்தியானதுங்க. இது இதை பாருங்கள், எவ்வளோ அழகாக பூ விட்டுருக்கு பாருங்கள் பருப்பு கீரை. இது நம்ம பறிக்க பறிக்க ரொம்ப வந்துட்டுருக்கு. பொரியலாகவும் செய்து சாப்பிட்லாம், இது கடைஞ்சும் சாப்பிட்லாம், ரொம்ப நல்லா. இது இன்னொரு செடியில் உள்ள வெண்டைக்காங்க. இது சின்ன செடியில நிறைய வெண்டைக்காய் வருது பாருங்க. நிறைய பிஞ்சுலாம் விட்டுருக்கு.
நிறைய பூச்சி தாக்குதல் இருக்கும். அதுக்கு வேப்பெண்ணெய் கரைசலும் இஞ்சி பூண்டு கரைசலும் ஊற்றுனாவே போதும். மெயினாக வெண்டைக்காயில் பார்த்தீங்கன்னா என்ன பிரச்சனை வரும்னா எறும்பு பிரச்சனை வருங்க. அது வந்து வினிகரும் மஞ்சத்தூளும் கரைச்சி நீங்கள் ஊற்றுனீங்கன்னா அந்த வந்து அந்த எறும்பு தொல்லையும் இருக்காது. இதே வந்து கருப்பு எறும்பு இருந்ததுன்னா பிரச்சனை கிடையாதுங்க, வேறு அரிக்காது. இது மற்றபடி இந்த கட்டெரும்புன்னு சொல்லுவாங்கள்ல அதெல்லாம் வந்ததுன்னா கண்டிப்பாக வந்து வேப்ப முன்னாக்கு நிறைய போடுங்க. இந்த பாருங்கள் மண்புழு பாருங்கள், மண்புழு வந்து தானாகவே உருவாயிருக்கு. இங்கே பாருங்கள் எவ்வளோ மண்புழு இருக்குது பாருங்கள், இங்கே பாருங்கள் எத்தனை மண்புழு இருக்குது பாருங்கள். மெயினாக வந்து செடிக்கு வந்து ஊட்டமே இந்த மண்புழு கழிவு தாங்க. நாங்கள் வந்து மண்புழு தனியாலாம் வாங்கி நாங்கள் போடலை, எரு போடுறதுனால அந்த மண்புழு தானாக இயற்கையிலே இது உருவாகுது. இங்கே பாருங்கள் தெரியுதுங்களா, இந்த ஒன்று இருக்குது, இந்த ஒன்று இருக்குது, நிறைய இருக்குது பாருங்கள், இந்த ஒன்று இருக்குது. செடிக்கு மெயினாக வந்து எத்வம் தான் ரொம்ப முக்கியமானது. அது நிறையவே இருக்குது. ஒவ்வொரு செடியில் நீங்கள் நோண்டி பார்த்தாவே எடுத்து பார்த்தாவே நான் மண்ணை நோண்டி பார்த்தாவே நிறைய மண்புழு இருக்கும். வந்து பாருங்கள் இங்கே கூட இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள் எங்கள் வீட்டு தோட்டத்தில் உள்ள செடி அவரை இது. ஏற்கனவே ஒரு அறுவடை நாங்கள் பண்ணிட்டோம். நாங்கள் இது செகண்ட் அறுவடை இது. ஏற்கனவே நான் உள்ள வீடியோ வந்து கொடி அவரையில் தான் நான் பறிச்சிருக்கேன். செடி அவரை நான் அப்போ தான் வந்து விதை போட்டு செடி வந்துருக்குன்னு சொன்னேன். இப்போ பாருங்கள் இவ்வளோ சின்ன செடியில் எவ்வளோ அவரைக்காக பாருங்கள். இது செகண்ட் அறுவடை நான் பண்ணுறேன் பாருங்கள். அது வந்து நாட்டு அவரைங்க. இது வந்து இது ஒரு டைப் ஆஃப் அவரை தான், ஆனால் இதுவும் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்குது. குட்டி குட்டி செடியாக இருந்தால் கூட எவ்வளோ அவரைக்காய் வந்திருக்கு பாருங்கள். நிறைய வந்திருக்கு அவரைக்காவே. அவரைக்காயில் வந்து பெரிய பூச்சி தாக்குதல் வந்து அதிகளவு இருந்தாலும் நீங்கள் வேப்பெண்ணெய் கரைசலோட சாம்பல் இருக்குது பார்த்தீங்களா, அது நல்லா வெரைட்டி வாங்கிட்டு வந்து காய அது எரிச்சிட்டு அதில் வர சாம்பலை நீங்கள் தெளிச்சாவே போதும். இந்த பனியில் வந்து தெளிச்சிங்கன்னா நல்லா அப்சர்வ் பண்ணிக்கோங்க. மற்ற நேரத்தில் இந்த வெயில் படுற போது நீங்கள் தெளிச்சிங்கன்னா காற்றுலே பறந்து போயிடுது. இந்த விடிய காலையில் இல்லைனா நைட்டு வந்து தெளிச்சிங்கன்னா அந்த சாம்பலை தூவுனிங்கன்னா நல்லா வந்து பிடிச்சிக்கும், உங்களுக்கு நோய் தாக்குதல் இருக்காது. நாங்கள் பார்த்தீங்கன்னா ஷேடோ நட்டு கூட நாங்கள் இன்னும் போடலங்க. நாங்கள் அப்படி இருந்தே நல்லா விளைச்சல் நாங்கள் நல்லா பார்க்குறோம். இதில் இங்கே பாருங்கள் இது வந்து விதைக்காக நாங்கள் விட்டுருக்கோம் இந்த அவரைக்காவை நாங்கள். ஏன்னா இதுலேருந்து நாங்கள் விதைக்கும் நாங்கள் எடுத்துக்கிட்டோன்னா எங்களுக்கு அடுத்த வருஷத்துக்கு நல்லா யூஸாக இருக்குங்க. இந்த பாருங்கள் சின்ன சின்ன செடியில் இவ்வளோ அவரைக்காய் வந்துருக்கு பாருங்கள். இது வந்து பெரிய பராமரிப்புன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோதெல்லாம் இல்லை, நார்மல் மண் கலவை. அப்புறம் வாரம் ஒரு நாள் அந்த பூச்சிக்கொல்லி கரைசல் நீங்கள் போட்டுட்டு இது பண்ணாவே. இப்போ சாம்பல் தாங்க மெயினாக நான் அதிகமாக தூவுறேனே. நான் இதில் சாம்பல் தூவுனாவே நிறைய நோய் கட்டுப்படுது இது உங்களுக்கு. இங்கே பாருங்கள் அடுத்து கொடி அவரை இது. ஏற்கனவே உங்களுக்கு இந்த வீடியோ நான் போட்டிருப்பேன். இது பாருங்கள் இது வந்து வந்திருக்கு. வாரம் ஒரு கால் கிலோ நினச்சி இது வந்து எடுத்துடுறாங்கண்ணா. ஃபைனல் ஸ்டேஜ்னால கொஞ்சம்தான் வந்திருக்கு. வார வாரம் வந்து பறிச்சிடுறோம் நாங்கள். இந்த பாருங்கள் மறுபடியும் நிறைய பூ விட்டுருக்கு, நிறைய பூ விட்டுருக்கு பாருங்கள். இங்கே இங்கெல்லாம் விட்டுருக்கு பாருங்கள், பூ பிஞ்சு எல்லாமே விழுது. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் ரொம்ப நல்லா அழகாக பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்குது பாருங்கள், தவே இருக்குது. இது இந்த மாதிரி ஸ்டேஜில் தாங்க இது வந்து இந்த சீசனில் தான் இந்த வந்து நாட்டு அவரைக்காய் கிடைக்கிது. மார்க்கெட்டில் கிடைக்கிறது ரொம்ப ரேராக இருக்குதுங்க. இது அழகாக பூ விட்டுருக்கு பாருங்கள். பூ விட்டாவே இன்னும் கண்டிப்பாக இது அறுவடை வரும், கிடக்கலாங்க. இப்போ பாருங்கள் எங்கள் வீட்டு தோட்டத்தில் விளைஞ்ச பாவக்காய்ங்க இது. இது ரெண்டாவது பாவக்காய் நான் கட் பண்ணுறேன். இது மொதல் பாவக்காய் நல்லா இப்போ வந்தது, ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே காஞ்சிடுச்சு. அது வந்து கொடி ஏற்றணும். அது ரெண்டாவது வந்து இது பாருங்கள் ரெண்டாவது பாவக்காய் நான் கட் பண்ணுறேன். ஏற்கனவே ஒரு பாவக்காய் கட் பண்ணிட்டேன், இது ரெண்டாவது. நிறைய பிஞ்சு விட்டுருக்குங்க, நிறைய பிஞ்சு விட்டுருக்கு. இந்த பாருங்கள் இது ஒரு பிஞ்சு விட்டுருக்கு. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆண் பூ பெண் பூன்னு ரெண்டு வகை பூ இருக்குது. அந்த பெண் பூவில் தான் அந்த பிஞ்சு விடுதுங்க. அது நிறைய பிஞ்சு விட்டுருக்கு பாருங்கள், இங்கெல்லாம் விட்டுருக்கு. இதோ ஒன்று விட்டுருக்கு பாருங்கள்.
பிஞ்சு உதிராமல் இருக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த வெங்காய தண்ணி தெளிக்கலாம், அதுக்கப்புறம் நீர்மோர் கரைசல் நம்ம தெளிக்கலாம். ஏன்னா பூ வச்சுட்டு அப்படியே கீழே கொட்டிடுது, அதை கொட்டாமல் இருக்கிறதுக்காக நான் வந்து வச்சு பிஞ்சு வச்சோன்னா நம்ம இது உதிர்ந்துடும். அப்படி உதிராமல் இருக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணணும்னா நல்ல தயிரை வந்து ஒரு அஞ்சு நாள் நல்லா புளிக்க வச்சுட்டு அது அப்புறம் நிறைய ஒரு 100 ml தயிருக்கு நல்லா 3 லிட்டர் தண்ணி நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த புளிப்புத்தன்மையோடு நம்ம தெளித்தோம்னா அந்த பூ வந்து உதிராதுங்க. பாருங்க இங்கெல்லாம் நிறைய பிஞ்சு விட்டுருக்கு பாருங்க, இந்த விட்டுருக்கு பாருங்க விட்டுருக்கு. எங்கள் வீட்டு செடியில் வளைஞ்ச வெங்காயம் இது, பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் இது. இது ஃப்ரைட் ரைஸ்லாம் செய்யும் போது அப்படியே ஃப்ரெஷ்ஷாக வந்து அந்த வெங்காயத்தால் மட்டும் பறிச்சுட்டு போய் நாங்கள் செய்வோம், அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அது இது அப்படியே பச்சையாகவே பறித்து சாப்பிட்லாம் அந்த வெங்காயத்தால். இந்த வெங்காயம் முத்துற ஸ்டேஜில் இருக்குன்னு நம்ம இன்னும் ஒரு வாரத்தில் அந்த வெங்காயத்தை எடுத்துடலாங்க. அது நான் வெற போட்டு நான் பண்ணலை, வீட்டில் விளைஞ்சு வாங்கிட்டு வந்த வெங்காயத்தை முளை விட்டதை நான் எடுத்துகிட்டு வந்து புதைச்சி வச்சேங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா முள்ளங்கி எடுக்க போகிறேன். முள்ளங்கி பார்த்தீங்கன்னா விதை போட்டு வர வச்சுது, இன்னும் ஏற்கனவே ஒரு அஞ்சாறு டைம் எடுத்துட்டேன் நான் முள்ளங்கி. பாருங்கள் நல்ல நீட்டாக இருக்குது, பாருங்கள் நல்ல நீட்டாக இருக்குது. இந்த ஒரு முள்ளங்கி எடுத்துட்டுருக்கேன், இது ஊடு பயிராதாங்க நான் போடுறேன். நடுவில் வந்துட்டு கத்திரிக்காய் செடி வச்சு சுற்றி வந்து முள்ளங்கி போட்டிருக்கேன். நல்லா விளைஞ்சிருக்கு. இதெல்லாம் நம்ம முத்தலாம். அடுத்து எங்கள் வீட்டு தோட்டத்தில் இருக்கிற செடி முருங்கைங்க, கீரையே வந்து நிறைய போட்டிருக்கேன்னா இது வந்து செடி முருங்கைன்னு சொல்லுவாங்க. இது இது டின்ல இது வந்து இதுலேயும் வைக்கலாம், 25 லிட்டர் கேன்லேயும் வைக்கலாம், இல்லை பெரிய கன் இதெல்லாம் ட்ரம் மாதிரி வாங்கிட்டு வந்து கூட வைக்கலாம். இது மெயினாக ஃபோக்கஸ் பார்த்திங்கன்னா காய்க்காக வச்சுருக்கிறது தான் அந்த செடி முருங்கைங்கிறது. பாருங்கள் நல்லா வளர்ந்துட்டுருக்குது. இது வந்து சிறுகீரை, இது விதைக்காக நான் வச்சிருக்கேன்னா இதுலேருந்து பூ வரும், அதுலேருந்து விதையை நம்ம எடுத்து நம்ம அடுத்த டைம் யூஸ் பண்ணிக்கலாம். இது அதுக்காக நான் அதை விட்டுருக்கேன்னா கருப்பாக வரும் அந்த காயை வச்சோம்னா கருப்பாக வரும் அந்த விதை, அதுக்காக வச்சுருக்கேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து பொன்னாங்கண்ணி கீரைங்க. இது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டெம் எடுத்து வந்து நான் வச்சுருந்தேன், அது நிறைய வந்துருச்சு பார்த்தீங்களா, ரொம்ப ஹெல்த்தியானதுங்க. கண்ணுக்கு அவ்வளோ நல்லது இது, தலைக்கு தலைமுடி ஹேர் லாஸ் இருக்குதுன்னு நினைக்கிறவங்க இருக்குதுன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக அந்த கீரையை சாப்பிட்லாம், ரொம்ப நல்லது இது. இது ஒன்லி ஃபர் ஸ்டெம்மை எடுத்துகிட்டு வந்து நீங்கள் வச்சாவே அது ஃபுல்லாக வந்துடும். இதுக்கு பராமரிப்புங்கிறது ரொம்ப அதிகமாகலாம் கிடையாதுங்க, இது இயற்கையிலே வந்து வளரக்கூடியதுதான். இது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கீரை, இது பொரியல் பண்ணி சாப்பிட்டா கணக்கு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே பாருங்கள் இது அரைக்கீரை, இது அரைக்கீரை ஏற்கனவே நான் எடுத்துட்டு அந்த விட்டுருக்க ஸ்டெம்லேருந்து வந்தது தான், இது நிறைய வந்திருக்கு பாருங்கள். இது இன்னும் நான் விரையே நான் போடல, ஒரு டைம் போட்டதோட சரி, கீரையை பொறுத்த வரைக்கும் ஒரு டைம் போட்டிங்கன்னா அது வந்துக்கிட்டே இருக்கும், நீங்கள் அது வேறோட போடுங்கன்னா கூட அங்கங்கே இருக்கிற இது வந்து மறுபடியும் வரும். இந்த பாருங்கள் இது நான் வந்து இன்னும் போடவே இல்லை, ஏற்கனவே போட்டதில் வச்சு வந்தது தான். இது ரொம்ப நல்லாயிருக்கும், இது எல்லாரோட ஃபேவரேட்டுங்க. இது பருப்பு கீரை, இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது இந்த பாருங்கள் பூ விட்டு எவ்வளோ அழகாக பார்க்குறதுக்கே ரொம்ப ரம்மியமாக இருக்குது பாருங்கள். இது இது வந்து எப்பப்போ தேவையோ அப்பப்போ கிள்ளிட்டு கூட கட் பண்ணி எடுத்துகிட்டு கூட மறுபடியும் வந்துடும். இது ரொம்ப அழகாக இருக்குது பாரு. இது இன்னொரு பேக்கில் வந்து நான் பருப்பு கீரை போட்டிருக்கேன், இது பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியானதுங்க. இது இது விதைக்காக நான் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, விதை தெரியுது பார்த்தீங்களா, இது விதைக்காக நான் வச்சுருக்கேன்னா. பருப்பு கீரை மகத்துவம் பார்த்திங்கன்னா ரொம்ப நிறைய இருக்குங்க. இது மலச்சிக்கலை பூக்கும், அதுக்கப்புறம் வந்து குழந்தை பெற்றவங்களுக்கு வந்து பால் சுரக்கிறதுக்கு ரொம்ப பெரிதும் உதவி செய்யுது. இது சக்கரை வியாதி உள்ளவங்களுக்கு நிறைய இதை எடுத்துக்கலாம். இது ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக உள்ளதுங்க, இது ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கு. ரொம்ப வளர்ற குழந்தைங்களுக்கு இது கொடுத்தோம்னா அவ்வளோ நல்லது. இது கடைஞ்சோ இல்லை பொரியல் பண்ணியோ நம்ம கொடுக்கலாம், ரொம்ப நல்லது. இது பார்க்குறதுக்கு இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க, நிறைய பூ விட்டு இதை நல்லா பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீட்டு தோட்டத்தில் விளைஞ்ச காய்கறி வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன எடுத்துருக்கேன்னா முள்ளங்கி, அப்புறம் வந்துட்டு வெண்டைக்காய், கத்திரிக்காய், அப்புறம் அவரைக்காய், செடி அவரைக்காவும் எடுத்திருக்கேன், கொடி அவரைக்காவும் எடுத்திருக்கேன், பாவக்காய், தக்காளி இதெல்லாமே எடுத்திருக்கேன்னா
இது இன்னைக்கு எங்கள் வீட்டு தோட்டத்தில் விளைஞ்ச வெள்ளாமைங்க. இது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.